லிபர்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஷா, வணக்கம். வணக்கம். இப்ப சசிகலா அவர்கள் விடுதலையாக இன்னும் ஒரு வாரம் கூட முழுமையா இல்ல, 6 நாள் தான் இருக்கு. ஆனா இந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது ஒரு அரசியல் பரபரப்போட பேசுறாங்க. ஏன்னா மருத்துவமனைகளுக்கும் அரசியலுக்கும் ரொம்ப ஒரு நெருங்கிய தொடர்பு சமீப காலமாக இருப்பதால் அப்படி ஒரு சந்தேகம் வருது. அதனால அவங்க என்னடா விடுதலை ஆவாங்க, அதுக்கப்புறம் ஒரு அரசியல் களம் மாறும் எதிர்பார்த்த நிலையில் அவங்க ஏன் மருத்துவமனைக்கு போறாங்க அப்படின்னு தகவல் பரவுது. தினகரன் வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை, கொரோனா கூட இல்ல, லேசான காய்ச்சல் தான், சரியாயிருந்து இருக்காங்க. ஆனா திவாகரன் என்ன சொல்லியிருக்காரு, சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, அவங்களுக்கு உரிய மருத்துவர்களா வழங்கப்படல, ஏதோ எக்ஸ்ரே எடுத்துட்டு எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்ததா காமிச்சுக்கிறாங்க. எனக்கு நம்ம அது சதி இருக்கோன்னு சந்தேகம் இருக்கு, அவங்க உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? திரு திவாகரன் அவர்கள் எனக்கும் நண்பர் தான். மன்னார்குடியிலே எனது உறவினர் ஒருவர், அவர் பெரிய மருத்துவராக இருக்கிறார், அங்கு சங்கீத நர்சிங் ஹோம் என்று வைத்திருக்கிறார். அவருக்கு திவாகரனுக்கு அவர் குடும்ப மருத்துவர், அந்த வகையில எனக்கு மிக நெருங்கிய ஒரு நண்பர் தான். இயல்பாக அவருக்கு வந்து அவரது ஒரு பதட்டத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். திருமதி சசிகலா அவர்களை பொறுத்தவரையிலே அபாய கட்டத்திலே அவர் இருப்பதாக தோன்றவில்லை. நான் எதை வைத்து இதை கூறுகிறேன் என்றால், இந்த சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்ட உடனேயே, இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனேயே எனது நெருங்கிய நண்பர் திரு கே எஸ் என்றால் கே சுப்பிரமணியம் என்று சொல்வார்கள், 91 ஜெயலலிதா காலகட்டத்திலே அவர் தான் வந்து அட்வொகேட் ஜெனரல். அதாவது நடராஜன், நான், அவர் எல்லாம் நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம். 88 முதல் நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம். தஞ்சாவூரை சேர்ந்தவர், மிகவும் மூத்தவர், சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞரும் கூட. அநேகமாக பெரியவர்கள் அனைவருக்குமே அவரை தெரியும். எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து அதிமுகவின் உள்ளும் புறமும் அறிந்தவர்களில் அவரும் ஒருவர். அவர் என்ன கூறினார் என்றால், உடனடியாக நான் விசாரித்தேன். ஏனென்றால் அவர் சசிகலா அவர்களின் குடும்பத்திற்கும் அவர் மிகவும் வேண்டியவர். காய்ச்சல், அதை காய்ச்சலை வந்து அவர்கள் பொருட்படுத்தாமல் இருந்தார்கள். எனவே அவர்களுக்கு வந்து தைராய்டு இருப்பதால் இயல்பாக ஒரு மூச்சு வாங்கல் இருந்திருக்கிறது. மற்றபடி வேறு ஒன்றும் பயப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஆஸ்பத்திரி நிர்வாகத்தை பொறுத்தவரையிலே சிறை ஆஸ்பத்திரியிலே கவனித்தார்கள். இருந்தாலும் ஒரு விவிஐபி என்கிற முறையிலே நேரடியாக அரசு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி கொண்டு வந்து கவனித்தார்கள். இன்று அல்லது நாளை வந்து அவர்கள் வந்து மீண்டும் உடல் நலம், பூரண நலம் பெற்று விடுவார்கள். இது போக அவரது ஒரு ஜூனியர் ஒருவர் இருக்கிறார், நிஜார் என்று. அவரும் வந்து, அவர் ஜூனியர் என்று சொன்னாலும் அவர் சீனியர் அட்வொகேட். அவர் என்ன சொன்னார் என்றால், சிறைத்துறையிலே அவர் நீண்ட கால அனுபவம் பெற்றவரும் கூட. பொதுவாக இது போன்ற சம்பவங்கள் நடந்தால் சிறை நிர்வாகம் வந்து 3 நாள் 4 நாள் முன்னதாகவே விடுதலை செய்யலாம், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சென்னை நிர்வாகத்தில கூட பலரை அப்படி விடுதலை செய்திருக்கிறோம். காரணம் வந்து அது பெரிய ஒரு சாங்கிட்டி, அதாவது இத்தனை நாட்கள் இருந்தே ஆக வேண்டும் என்கிற தீர்ப்பு இருந்தாலும் கூட சிறை நிர்வாகம் அதன் யுத்தானுசாரத்துக்கு ஏற்ப, அதன் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ப வந்து முடிவெடுக்கலாம். இது போன்ற நிலைமையிலே வந்து கண்டிப்பாக அவர்களை வந்து விடுதலை செய்யலாம், அதற்கான வாய்ப்பும் இருக்கத்தான் செய்கிறது என்று அவர் வந்து ஒரு கருத்து கூறினார். இதுல வந்து நேரடியாக நாம் எந்த கருத்தும் போற முடியாவிட்டாலும் கூட, ஒன்று, ஒரு சிறைவாசிக்கான அடிப்படை உரிமை என்பது மிகச்சிறந்த மருத்துவ வசதியை பெற்றுக்கொள்வது, அது அவர்களது அடிப்படை உரிமை. சிறைக்குள்ளே இருக்கின்ற மருத்துவமனையிலே அவ்வளவு சிறந்த மருத்துவ வசதி கிடையாது, அது எல்லா சிறைகளிலும் ஒரே நிலைமைதான். எனவே அவர்கள் வந்து அரசு ஆஸ்பத்திரிக்கு, அரசு மருத்துவமனைக்கு அனுப்புகிறார்கள். அப்படித்தான் அனுப்ப முடியும் அவர்களால். ஆனால் அரசு மருத்துவமனையிலே ஒரு முடிவு எடுக்கலாம், இவர்களுக்கு உயர்தர சிகிச்சை தேவைப்படுகிறது என்று ஒரு முடிவு எடுக்கலாம். அல்லது சிறை நிர்வாகம் வந்து அவர்களை விடுதலை செய்யலாம் என்கிற முடிவு எடுக்கலாம். ஏனென்றால் நீங்கள் சரியாக சொன்னபடி இன்னும் சில தினங்கள் தான் பாக்கி இருக்கிறது. ஆனால் அந்த முடிவை வந்து கர்நாடக உள்துறை வந்து அதை அனுமதிக்க வேண்டும். உள்துறை வந்து எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்க கூடாது. அப்படி உள்துறை அனுமதிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். எனவே திருமதி சசிகலா அவர்களின் உடல்நிலையை பொறுத்தவரையிலே கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை, அபாய கட்டத்திலே எதுவும் இல்லை, எந்த சதியும் நடக்கவில்லை. இயல்பாக ஏற்படுகிற ஒரு வைரல் காய்ச்சல், அது கொரோனா தொற்று இல்லை என்று இப்போதைக்கு வந்து அந்த ரேபிட் ஆன்டிஜென் டெஸ்ட் அதன் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் வந்து அந்த ஸ்வாப் டெஸ்ட் மூலமாக அதை உறுதிப்படுத்துவார்கள். எக்ஸ்ரே என்று சொன்னால் பொதுவாக எப்படி செய்வார்கள் என்றால், சிடி ஸ்கேன் எடுத்து அந்த நுரையீரல் பரிசோதனை மேற்கொள்வார்கள். அதற்கு முன்னதாக எக்ஸ்ரே எடுத்திருக்கலாம். இப்போது மீண்டும் அவர்களை வந்து தனியார் மருத்துவமனைக்கு, சிறப்பு மருத்துவமனைக்கு கூட்டி சென்றால் அவர்களுக்கு வந்து அந்த சிடி ஸ்கேனும் எடுப்பார்கள். மற்றபடி வந்து அவரை வந்து ஐசியூவில் சேர்த்திருக்கிறார்கள், அதெல்லாம் அதுல எல்லாம் உண்மை எதுவும் இல்லை. இன்று மாலைக்குள், நாளை காலைக்குள் வந்து நிலைமை தெளிவாகிவிடும்.
ஆனால் பொதுவாக மருத்துவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், விடுதலையாகி வெளியே வந்தவுடனும் கூட அந்த கொரோனா நடைமுறைகளை பின்பற்றி கூட்டத்தை வந்து தவிர்ப்பது, நேரடியாக வந்து மிகுந்த ஒரு ஒரு ஹை பிரஷர் பாலிடிக்ஸ், அதற்குள் வந்து உடனடியாக செல்வது வேண்டாம், ஒரு வாரம் 10 நாள் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் என்பது மருத்துவர்களின் ஆலோசனையாக இருக்கும். ஆனால் திருமதி சசிகலா அவர்கள் மனநிலை என்ன என்பதோ, அவர் என்ன முடிவு எடுத்திருக்கிறார் என்பதோ அநேகமாக யாருக்குமே தெரியாது. இன்னும் சொல்ல போனால் வந்து கருத்து தெரிவிக்கின்ற யாருமே அவரை வந்து பார்த்தது இல்லை, இதுவரைக்கும் பார்த்தது இல்லை. இனிமேல் தான் அவர்களால் பார்க்க இயலும். அப்போதுதான் அவர் நேரடியாக என்ன நினைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதான் சசிகலாவை நேரடியா பார்க்காமலே அவர் வந்ததுக்கு அப்புறம் தாக்கம் ஏற்படுங்கிறாங்க, இல்ல அவர் ஓய்வு எடுத்துருவாருங்கிறாங்க, ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நீங்க சொல்றீங்க. ஆனால் அவர் வெளியாகின்ற, அவர் என்று விடுதலை ஆகிறார் அந்த தினத்தில் தான் அம்மா நினைவிட தினத்தை வந்து நம்ம அரசு வந்து தீர்மானிச்சிருக்கிறாங்க. அந்த டேட்டை, சசிகலா அம்மையார் அவர்கள் வெளியாகிற அந்த தினத்தை எதற்காக இவங்க வந்து அந்த டேட்டை வந்து அம்மா நினைவிட பிக்ஸ் பண்ணணும்? இதுல ஏதும் அரசியல் இருக்கா? அரசியல் இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். ஏனென்றால் முதலிலே என்ன சொன்னார்கள் என்றால், பிரதமரை அழைத்து நினைவிடம் திறக்கப் போவதாகத்தான் முதலிலே கூறினார்கள். பிரதமரை அழைக்கப் போவதற்கான நிகழ்ச்சி நிரலிலும் அது வந்து சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அப்படி அழைத்ததாக தெரியவில்லை. இதை வேறு மாதிரியாக பார்த்தால், கண்டிப்பாக ஜெயலலிதா மாதிரியான ஒரு தலைவர், அவர் மீது வழக்குகள் இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் அவரது சாதனைகளுக்காக அவர் போற்றப்படக்கூடியவர். அப்படி அவருக்காக ஒரு நினைவிடம் கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் செலவிலே திறக்கும் போது, அனைத்திந்திய அளவிலே வந்து தலைவர்களை அழைத்திருக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. குறைந்தபட்சம் வந்து நம்மை சுற்றி இருக்கிற மாநிலங்கள், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இங்கிருந்து தலைவர்களை அழைத்திருக்கலாம். யாரும் வர மறுக்கப் போவதில்லை. பிரதமர் மோடி அவர்களை அழைத்திருக்கலாம். அவரால் வர இயலாமல் போனாலும் கூட அவரது அமைச்சரவையிலிருந்து யாராவது சீனியர் சகாக்களை அனுப்பியிருக்கலாம். காங்கிரஸ் கட்சியில் இருந்து அழைத்திருக்கலாம். ஏனென்றால் அதிமுக காங்கிரஸ் நீண்ட நெடுங்காலம் உறவு இருந்தது. திருமதி சசிகலா அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் வந்து 89 காலகட்டத்திலே தேவகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது நேரடியாக ராஜீவ்காந்தியே வந்து உடனடியாக அவசர விமானத்தில் வந்து பார்த்தார். இப்படி ஒரு உறவு இருக்கிறது. அரசியலை தாண்டியது இந்த உறவுகள். எனவே அனைவரையும் அழைத்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக செய்திருந்தால் மறைந்த தலைவரின் நினைவை போற்றுதலாக இருந்திருக்கும். ஆனால் அவசரப்பட்டு செய்கிறார்கள். ஏனென்றால் அதிலே அரசியல் இருக்கிறது. திருமதி சசிகலா அவர்கள் வெளிவருகிற அதே தினத்திலே வைக்க வேண்டும் என்கிற அரசியல் இருக்கிறது. அதாவது இந்த விஷயத்துல நீங்களே குறிப்பிட்டீங்க, பாஜகவையும் தவிர்க்கிறாங்க, சசிகலாவுக்கும் ஒரு நேம் வந்துடக்கூடாது, அந்த தினத்துல சசிகலா வெளியாகிறாங்கிற செய்தி பரவலா பேசப்படக்கூடாது, நம்மளுடைய நிகழ்ச்சி தான் பேசப்படணும், ரெண்டு அரசியல் பண்றாங்க அப்படிதான்? நிச்சயமாக. காரணம், அதாவது ஜெயலலிதா அவர்களின் நினைவிடம் சென்னை மெரினா கடற்கரையிலே திறக்கப்படுகிறது என்பதே வந்து ஒரு அகில இந்திய செய்தி தான். காரணம், அவர் ஆற்றிய பல சாதனைகள், அதிலே வந்து அனைவருக்கும் பங்கு இருக்கிறது, எல்லா கட்சிகளுக்கும் பங்கு இருக்கிறது, காங்கிரஸ் கட்சிக்கும் பங்கு இருக்கிறது, பாரதிய ஜனதாவுக்கும் பங்கு இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிற பிற கட்சிகளுக்கும் பங்கு இருக்கிறது. ஆக இவர்களை எதற்காக விட வேண்டும்? இது வந்து அதிமுக அஃபேர் மட்டும் அல்ல, அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். தொடர்புடைய தலைவர்கள் எல்லாரையும் கூட எல்லாரையுமே அழைத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் வந்து அண்ணா நினைவிடம் திறக்கும் போது அனைவரையும் நாம் அழைத்தோம். கலைஞர் நினைவிடம் திறக்கும் போது அது அனைவரையும் அழைக்கவில்லை, இன்னும் முழுமையாக அந்த பணிகள் நிறைவடையவில்லை. ஆனால் எம்ஜிஆர் நினைவிடம் திறக்கும் போது நாம் அனைவரையும் அழைத்தோம். பொதுவாக அப்படி அழைப்பதுதான் மரபு. டெல்லியிலே பல தலைவர்களுக்கு நினைவிடங்கள் திறக்கப்பட்டன, எல்லா தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். முலாயம் சிங் யாதவ் கலந்து கொண்டார், காங்கிரஸ் கட்சிக்கு நேர் எதிரான நிலையில் உள்ளவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் வந்து மறைந்த தலைவர்களை பற்றி பேசும்போது அரசியல் கிடையாது. மறைந்த தலைவர்களோட அரசியல் விமர்சனங்கள் அவர்கள் மறைவோடு தவிர்க்கிறதுக்கு என்ன அரசியல்? அதாவது முதலமைச்சர் வந்து பாஜகவை தவிர்க்கணும்னு நினைக்கிறாரா? பாஜகவை தவிர்க்கணும் என்று நினைக்கிறாரா? அந்த விஷயம் எனக்கு உண்மையிலே தெரியவில்லை. ஆனால் தவிர்ப்பது தவறு என்று நினைக்கிறேன். பாரதிய ஜனதாவை எதற்காக தவிர்க்க வேண்டும்? பிரதமர் மோடி அவர்கள் இந்த நாட்டின் பிரதமர், அவரை எதற்காக தவிர்க்க வேண்டும்? தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மோடி அவர்கள் ஒத்துக்கொண்டாரா என்பதிலே எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஒருவேளை இவர்கள் கேட்டிருக்கலாம், அவர் வந்து தயங்கி இருக்கலாம். ஏனென்றால் அவர் கூறிய பல சமரச தீர்வுகளை அதிமுக தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆக சசிகலாவை இணைப்பு அப்படி போன்ற விஷயங்கள், சசிகலா இணைப்பு அல்லது வந்து ஏதாவது ஒரு வகையிலான உறவு, ஒரு அம்பரல்லா ஆர்கனைசேஷன் என்பது மிக எளிது. என்டிஏ என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது வந்து ஒரு ஒரு கொடைக்கு கீழே பலரும் இருக்கிற ஒரு அமைப்பு தான். அதுல வந்து கொள்கை ரீதியாக எல்லாம் உடன்பாடுகள் எல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால்
பாராளுமன்ற நாடாளுமன்றத்திலே வந்து பலரும் பலரையும் எதிர்த்து விமர்சித்தும் பேசுவார்கள். ஆனால் அது ஒரு அம்பரல்லா. என்ன அம்பரல்லா? காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து வந்து ஒரு குடை, அந்த குடைக்கு கீழே பல கட்சிகளை திரட்டி வைத்திருக்கிறார்கள். சொல்ல போனால் பாரதிய ஜனதா அறுதி பெரும்பான்மை, இன்னும் சொல்ல போனால் பெரிய பெரும்பான்மையோடு இருந்தும் கூட அவர்கள் வந்து கூட்டணியிலே ஒவ்வொருவருக்கும் இடம் கொடுத்தார்கள். காரணம் என்ன? அந்த ஒற்றை குடை அமைப்பை தவறவிடக்கூடாது என்பதற்காக. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் ஒற்றை குடை அமைப்பு என்பது இந்திய ஜனநாயகத்திலே பலமுறை பரிசோதித்து பார்க்கப்பட்ட ஒரு விஷயம், பலமுறை வெற்றியும் அடைந்திருக்கிறது. 1977 ஜனதா வந்து இந்திரா காந்தியை எதிர்த்து அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு, லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன் முழு புரட்சி நாயகன் ஏற்படுத்திய அமைப்பு. அதுல யாரெல்லாம் இருந்தார்கள்? காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள், மொரார்ஜி தேசாய், பாரதிய ஜனதாவின் தாய் ஸ்தாபனமான ஜனசங்கம், அனைவரும் தான் இருந்தார்கள். அதுல என்ன தவறு இருக்கிறது? அப்படி ஒற்றை குடைக்குள் திரட்டுவதற்கு, திமுகவை எதிர்த்து திரட்டுவதற்கு பாரதிய ஜனதா முயற்சி எடுத்தது. ஆனால் அந்த முயற்சியை இவர்கள் நிராகரித்து விட்டார்கள். காரணம் வந்து இவர்களுக்கு இருக்கின்ற அந்த தன்முனைப்பு, அது தவறு. அரசியலிலே வந்து பொது எதிரியை வீழ்த்த அனைவரும் சசிகலாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். காரணம், அதிமுக என்கிற அந்த கட்சி இன்றைக்கு வந்து இத்தனை ஆண்டுகளை தாண்டி இருக்கிறது என்றால் அதிலே சசிகலாவின் உழைப்பு இல்லாமல் இல்லையே. நிச்சயமா இருக்கிறது, 1980 அவர்கள் உழைப்பு இல்லாமல் இல்லையே. ஆக அவர்களும் வந்து 30 வருடம் உழைச்சிருக்கிறார்கள் அல்லவா. என்னதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்து என்னை முதல்வராக்கினார்கள் என்று சொன்னாலும், சசிகலா தான் அவரை அடையாளம் காட்டினார் என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தாரே. ஓபிஎஸ் அவர்களை அடையாளம் காட்டியது யார்? எம்எல்ஏக்கள் தான் அவரை தேர்ந்தெடுத்தார்கள். அவரை அடையாளம் காட்டியது யார்? அவரை அடையாளம் காட்டியது ஜெயலலிதா அவர்கள் தானே. ஆக நானே தான் எம்எல்ஏக்கள் என்னை தேர்ந்தெடுத்தார்கள் என்று ஓபிஎஸ் சொல்ல முடியுமா, அல்லது எடப்பாடி பழனிசாமி தான் சொல்ல முடியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னிகரற்ற தலைவர் என்றால் அவர் ஆண்டிப்பட்டி பழனிசாமியாக இருக்க வேண்டும், அருப்புக்கோட்டை பழனிசாமியாக மாற வேண்டும், அல்லது மதுரை பழனிசாமியாக மாற வேண்டும். அவ்வளவும் எம்ஜிஆர் என்று ஜெயித்த தொகுதிகள். எடப்பாடி பழனிசாமியாக இருக்கும் வரை அவர் ஒரு பகுதியைத்தான் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். அவர் வேண்டுமானால் ஆண்டிப்பட்டியிலே நின்று வெற்றி பெற்று தனது ஆளுமையை நிரூபிக்கட்டும். இது வந்து தவறான ஒரு போக்கு அரசியலிலே. இந்த பொதுவாக நான் பார்த்த வகையிலே இந்த தலைவர்களோட பிரச்சனை என்னவென்றால் தன்முனைப்பு. அவர்கள் தோற்ற பிறகுதான் பல விஷயங்களை புரிந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்கு பதவி இருக்கும் போது அவர்கள் புரிந்து கொள்ள தவறுகிறார்கள். இதுதான் எனக்கு. சசிகலா அவர்கள் அன்று வரும் பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய விழாவை அரசு நடத்துகிறது, அம்மா நினைவிடம்னு. அன்றே சசிகலா அம்மையார் அவர்களும் அவங்களும் வெளியே வர்றாங்க. அப்ப ஏடிஎம்கே தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இங்க இருக்குமா அங்க இருக்கும்? அதிமுக தொண்டர்கள் கொஞ்சம் வருத்தப்படத்தான் செய்வார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியிலே வைத்து பேசியது அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே அவ்வளவு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3.5 வருட காலத்திலே அவரது அரசியல் வரைபடம் உயர்ந்திருக்கிறது, அதிலே மாற்று கருத்து இல்லை. அவரால் இயன்ற பல விஷயங்களை செய்திருக்கிறார். 7.5% இடஒதுக்கீடு முதல், 20% வந்து டிஎன்பிஎஸ்சி வேலை வாய்ப்பு முதல், 2500 ரூபாய் பணம், இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் அவர் அன்றைக்கு பேசிய விதம் அநேகமாக அனைவருக்குமே பிடிக்கவில்லை. காரணம், 100% வாய்ப்பு இல்லை என்று எப்படி இவர் சொல்ல முடியும்? ஏற்கனவே அங்கு வந்து ஒரு சிஎஸ்ஏ பெண்டிங், சிவில் சூட் அப்பீல், அது எதை வைத்து அது நிலுவையில இருக்கிறது? அதிமுகவின் பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்து பொதுக்குழு முடிவுகள் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு கட்டுப்பட்டவை என்று கூறப்பட்டிருக்கிறது. எப்போதுமே தேர்தல் கமிஷன் என்பது கட்சியின் பெயர், சின்னம் ஆகியவற்றை பற்றி மட்டும்தான் முடிவு செய்கிறது. காரணம், கட்சியின் நிர்வாக உரிமையை பற்றி முடிவு செய்வதற்கு அதனிடம் அமைப்பு கிடையாது. பல தீர்ப்புகளிலே அது கூறியிருக்கிறது. அதிமுக டிஸ்பியூட் நம்பர் 2 of 2017, அதிலே அது என்ன கூறியிருக்கிறது என்றால், சின்னம் மற்றும் கட்சியின் பெயர் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. அது டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி, எத்தனை எம்எல்ஏக்கள், எத்தனை எம்பிக்கள், பொதுக்குழு உறுப்பினர்களில் எத்தனை பேர், இதை மட்டும் வைத்து எடுக்கப்பட்ட முடிவு. கட்சியின் விதிகளை வைத்து எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. அதற்காகத்தான் சிவில் உரிமைகள் நீதிமன்றம் வருகிறது. ஏனென்றால் அது உரிமை சார்ந்த விஷயம். அதுல அதாவது அது ஒரு தரப்பு வாதம். அதிமுகவின் அமைப்பு சட்டம் துணை விதிகளை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால், பழைய பைலா படி கண்டிப்பாக பொதுச் செயலாளர் உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அது உறுப்பினர்களின் அடிப்படை உரிமை, பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் என்று அதை சொல்வார்கள். ஒரு அடிப்படை கோட்பாடு. அடிப்படை கோட்பாடு மாற்ற இயலாது. உதாரணமாக இந்திய அரசியலமைப்பு சட்டம், இதுல வந்து மத சார்பு இல்லாத நாடு என்று நாம் சொல்லியிருக்கிறோம். மத சார்புடைய நாடாக நம் நாட்டை மாற்ற முடியுமா என்றால் மாற்ற முடியாது. அடிப்படை மாற்ற இயலாது என்பதுதான் சட்டத்தின் கூறு. இந்த கூற்றின் அடிப்படையிலே ஒரு வாதம் நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய மூத்த வழக்கறிஞர்கள் வந்து வாதாடுகிறார்கள். இன்னமும் வந்து தீர்ப்பு வரவில்லை. அப்படி இருக்கும்போது அதிமுகவின் ஒரு ரிபல் லீடராக, அல்லது டிஸ்பியூட்டட் லீடராக, அல்லது அந்த
பொதுச் செயலாளர் பதவிக்கான சர்ச்சையாக அவர் இருக்கிறார். ஆக 100% இடமில்லை என்று இவர் சொல்ல முடியாது, அதிமுகவில் இல்லை என்றும் சொல்ல முடியாது. காரணம், அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் அவர், பொதுக்குழு உறுப்பினர், பொதுச் செயலாளராக நியமனம் பெற்றவர். பொதுச் செயலாளர் நியமித்த விதம் தவறு என்றும் தனியாக ஒரு வழக்கு இருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தத்திலே நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு உட்பட்ட ஒரு விஷயத்தை முதலமைச்சர் இப்படி வந்து இப்படி கூறுவதே மிகவும் தவறு. இப்படி சொல்ல முடியாது. அவர் அப்படி சொன்னதும் வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் அதிமுக சார்புடையவர்கள் மத்தியிலும் வந்து எதிர்வலைகளைத்தான் தோற்றுவித்திருக்கும். ஆக இவர் ஏன் அப்படி சொல்கிறார் என்றால், அவரை பொறுத்தவரையில அவர் வந்து அந்த கொங்கு லாபிக்கு அடிபணிந்து விட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன். இல்ல, கொங்கு லாபி அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும். ஏன்னா கொங்கு மண்டலமும் ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் லைன் கொடுத்த ஒரு பகுதி தான். 89 உங்களுக்கே தெரியும், 20 அங்கதான் ஜெயிச்சாங்க அவங்க வெற்றி பெற்ற பகுதி. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப அவங்க என்ன நினைக்கலாம், இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ரெட்டல இருக்கு. அவர் கையில ஒரு இலை இருக்கு, என் கையில ஒரு இலை இருக்கு, ரெட்டல இருக்கு. சசிகலா கிட்ட எதுவுமே இல்லை, எங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கு. இது போன்ற விஷயங்களை அவங்க பார்க்கும்போது ஆட்சி அதிகாரமும் சின்னமும் கட்சியும் அபிஷியலா நீங்க மக்கள் செல்வாக்குங்கிறது 2nd, இதெல்லாம் என் பக்கம் இருக்கும்போது நான் எதற்கு சசிகலாவிடம் போக வேண்டும் என்று அவர் நினைக்கலாம் இல்லையா? நினைப்பார்கள். ஆட்சி அதிகாரம் என்பது ஒரு மாயை, அது எப்போதுமே கண்ணை மறைத்துத்தான் இருக்கும். அதிகாரத்தின் உச்சியில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக மற்றதை பற்றி கவலை இருக்காது. ஆனால் அதிகாரத்தின் வெளியில இருப்பவர்கள் வந்து அதை பற்றி கவலைப்படுவார்கள். உண்மையான பற்று உடையவர்கள் அதை பற்றி கவலைப்படுவார்கள். அப்படி இருக்கும்போது தேர் இஸ் நோ வேகன்சி அட் த மவுண்டைன் டாப் என்று சொல்வார்கள். மலை உச்சியிலே வேறு ஒருவருக்கு இடம் இல்லை என்று சொல்வார்கள். அப்படி மலை உச்சியிலே ஏறிக்கொண்டதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவர் இன்னமும் அவரது ஆளுமையை நிரூபிக்க வேண்டும் என்பதை வசதியாக மறக்கிறார். அதாவது ஜெயலலிதா அவர்கள் 1982 கட்சிக்கு வந்து, நீங்கள் கூறிய அதே உதாரணத்தை நான் திருப்பி சொல்கிறேன், 82 கட்சிக்கு வந்து அதற்கு பிறகு வந்து பல தேர்தல்களை பார்த்து 84 எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் சரியில்லாத போது முழு பிரச்சாரத்தையும் சுமந்து அதற்கு பிறகும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு ஜாஜே என்று பிரிந்து 88 வந்து அதிமுக தலைமை கழகம் நோக்கி வந்து போராட்டம் நடத்தி 89 நீங்கள் கூறிய மாதிரியான வெற்றி கிடைத்தது. 91 ஆட்சி. ஆனாலும் கட்சியின் பழையவர்களை, தன்னை எதிர்த்தவர்களை, தன்னை பற்றி கடுமையான விமர்சனம் செய்தவர்களை எல்லாம் அருகில் தான் வைத்திருந்தார். அவர்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்திருந்தார். காளிமுத்தண்ணன் உதாரணம், ஆரம்பி அண்ணன் உதாரணம், இப்படி எத்தனை உதாரணம் வேண்டுமானாலும் சொல்லலாம். எப்போது அவர் தனக்கு வந்து ஆளுமை வந்ததாக நினைத்தார்? 2001 பல்வேறு கஷ்ட நஷ்டங்களுக்கு இடையே அதிமுகவுக்காக வெற்றி கூட்டணி அமைத்து வெற்றி பெற்ற பிறகு, அதுவும் அவர் எம்எல்ஏ இல்லை அப்போது. ஆக 82 2001 வரை அத்தனை வருடங்கள் ஜெயலலிதா என்கிற ஆளுமைக்கே பிடித்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்களால் முதல்வராக்கப்பட்டவர். முதல்வராகி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? 3.5 ஆகிறது. 3 ஏதாவது சாதித்திருக்கிறாரா? ஏதோ சாதித்திருக்கிறார், இல்லை என்று சொல்லவே இல்லை. ஆனால் அவர் தன்னை ஆளுமையாக நிரூபிக்க வேண்டியது என்பது 2021 தேர்தலுக்கு பிறகுதான். ஆனால் இப்போதே வந்து ஆளுமையாக தன்னைத்தானே கற்பிதம் செய்து கொள்வது என்பது பெரிய தவறு. அது வந்து நிச்சயமாக வந்து தோல்வியில் தான். இப்ப பிஜேபி சசிகலாவை இணைக்கும் பட்சத்தில், ஏன்னா சசிகலா தினகரனுக்கு இப்ப இருக்க இமேஜ்ங்கிறதே ஆன்டி பிஜேபிங்கிற ஒரு இமேஜை வச்சு ஆர்கே நகர்ல அவங்க வெற்றி பெற்றாங்க. மக்களவை தேர்தலையும் இந்த மத்திய அரசு எங்களுக்கு சின்னம் உட்பட பல்வேறு விஷயங்கள்ல எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்யறாங்க, எவ்வளவு பெரிய அநீதி இழைக்கிறார்கள் அப்படிங்கறத சொன்னாங்க. அது கணிசமான வாக்குகளை அவங்க கொடுத்துச்சு. 5-5 வாக்கு ஆர்கே நகர்ல வெற்றி பெற அளவுக்கு இருந்தது. இப்ப அந்த ஆன்டி சென்டர்ங்கிற ஃபேக்டர்ல இருந்து விலகி சென்டரோட சரணாகதி அமைவது, நடுவர் அரசோடு சேர்ந்து போறது, பிஜேபியோட சேர்ந்து போறதுங்கிற இந்த நிலைப்பாடு பொதுமக்கள் மத்தியில என்ன மாதிரியான அபிப்பிராயத்தை? 2019 தேர்தல் முடிவுகளை நீங்கள் ஆராய்ந்தால் தமிழக சராசரி என்று நாம் வந்து 5%, 4% என்று ஒரு சராசரி கணக்கு வைத்திருக்கிறோம். ஆனால் நான் அப்படி பார்க்கவில்லை. நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளிலே என்ன பலம் யார் யாருக்கு இருந்தது என்று அந்த வகையிலே பார்த்தால் 3 தனி பலம் தெரிகிறது. 1 சீமான், 2 கமல், 3 திரு டிடிவி தினகரன். திரு டிடிவி தினகரன் அவர்கள் கட்சி இல்லாமல், வெறும் சின்னமும் இல்லாமல், பரிசுப்பட்டி என்கிற ஒரு சுயேட்சை சின்னத்திலே பல்வேறு வரிசைகளிலே வந்து உட்கார்ந்து அவர் வாங்கிய ஓட்டுகள் முதுகுளத்தூரிலே 20%. இப்படியே நீங்கள் வரிசையாக பார்த்தால் கிட்டத்தட்ட 50 தொகுதிகளிலே வந்து 10% மேல், அதிகபட்சமாக வாங்கியது 20%. ஆக அந்த 50 தொகுதிகளிலும் இப்போது கட்சி இருக்கிறது, சின்னம் இருக்கிறது, கண்டிப்பாக 10% மேல் இருக்கும். காரணம், சட்டமன்ற தொகுதி. ஆனால் பாராளுமன்ற தொகுதி என்று வரும்போது ஒட்டுமொத்தமாக மோடி அவர்களுக்கு எதிரான ஒரு அலை தமிழ்நாட்டிலே வீசியது. அந்த அலையின் பயன் வந்து அறிவடை செய்தது வந்து காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலே வைத்திருந்த திமுக. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் என்று திமுக அறிவித்தது. ஆக யார் பிரதமர், மோடியா அல்லது வேறு யாரேனுமா?
என்கிற அந்த கேள்வி வரும்போது இயல்பாகவே வந்து அந்த வாய்ப்பு வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு தமிழ்நாட்டிலே கிடைத்தது. தமிழ்நாடு எப்போதுமே வித்தியாசமாக நினைத்திருக்கிறது. இந்திரா காந்திக்கு எதிரானாலே வடநாட்டிலே வீசும்போது 77 இங்கு வந்து எம்ஜிஆர் இந்திரா காந்தி கூட்டணி ஜெயித்தது. இப்படி பல முறை நீங்கள் இதை பார்க்கலாம், இந்த உதாரணத்தை பார்க்கலாம். ஏனென்றால் நாம் வந்து வேறு மாதிரியாக சிந்திக்கிறோம். ஆனால் சட்டமன்ற தேர்தல் என்று வரும்போது அது வேறு மாதிரியானது. சட்டமன்றம் டிஃபரெண்ட் கப் ஆஃப் டீ. ஏனென்றால் அங்கு வந்து லோக்கல் கேண்டிடேட், அதாவது உள்ளூர் வேட்பாளரோட தகுதி, அவர் வந்து என்ன நற்பெயர் வைத்திருக்கிறாரா, அவரோட அவருடைய ஜாதி, அவர் சார்ந்த சமூகம், இப்படி பல விஷயங்களை நாம் இந்த சட்டசபையில ஆன்டி பீச்சர் ஃபேக்டர் ஈடுபடாது நீங்க பாக்குறீங்க. எனக்கு என்னமோ அப்படி தெரியவில்லை. காரணம் வந்து தேசிய பிரச்சனைகளை வைத்து சட்டமன்ற தேர்தல் நாம் போட்டி போடுவதே இல்லையே. தேசிய பிரச்சனைகள் எப்படி ஈடுபடும்? அதாவது பிரச்சனை என்னவென்றால், சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கு 30% மேல் ஓட்டு வேண்டும். 30% மேல் ஓட்டு வந்து இருக்கக்கூடிய ஒரே கட்சி வந்து இன்றைய தேதிக்கு திமுக கூட்டணி தான். அதிமுக கூட்டணியின் பழைய 2019 அந்த அதை வைத்து பார்த்தால் 18-20% தான் வருகிறது. அவர்களும் அந்த கூட்டணியை விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் இன்றைய தேதி வரைக்கும் கூட்டணி இல்லை, பாமக கூட்டணி இல்லை, பாரதிய ஜனதா என்ன நினைக்கிறது என்று தெரியவில்லை, குழப்பம் இருக்கிறது. ஆனால் திமுக கூட்டணியிலே குழப்பம் இல்லை. அவர்களுக்குள் வந்து சில சச்சரவுகள் இருந்தாலும் கூட உடனுக்குடன் அதை சரி செய்து கொண்டே போகிறார்கள். அண்மையிலே பாண்டிச்சேரியை பற்றி சச்சரவு எழுந்தது, உடனே வந்து சரி செய்து கொண்டார்கள். ஆக அவர்கள் வந்து தெளிவாக இருப்பது போலத்தான் நான் உணர்கிறேன். மற்றவர்கள் என்று பார்த்தால் கமல், டிடிவி, சீமான், ஒருவேளை பாமக வெளியே வந்தால் பாமக, இவர்கள் வந்து நிலைப்பாடு ஆளுக்கு 10% இவர்கள் வைத்திருக்கிறார்கள். அல்லது 10 கொஞ்சம் கீழே இருக்கலாம், அல்லது மேலே இருக்கலாம். ஆனால் பாக்கெட் பேஸ்ட். உதாரணமாக பாமக என்றால் தமிழ்நாடு சராசரி 5 தான் வரும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே அவர்கள் செல்வார்கள், தாராளமாக வரும். அதே மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே வந்து டிடிவி செல்வாக்கு என்பது கூடுதலாக வருகிறது. கமலுக்கும் அப்படித்தான். கமலை பொறுத்தவரையிலே நீங்கள் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திலே, கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலே அவர் எடுத்த சட்டமன்ற தொகுதியை பார்த்தால் கிட்டத்தட்ட 13.5% எல்லா சட்டமன்ற தொகுதியிலும். சேலம் அப்படித்தான், திருப்பூர் அப்படித்தான், மதுரை அப்படித்தான். இப்படி வந்து அவரவருக்கு ஒரு பகுதியிலே ஏதோ ஒரு செல்வாக்கு தென்படுகிறது. ஆக இவர்கள் வந்து ஒரு கொடைக்குள் திரள வேண்டும். இது ஒரு ஜனநாயக பரிசோதனை. வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் பல விஷயங்களை விட்டு கொடுத்து ஒரு கொடைக்குள் திரள வேண்டும். அந்த திரள் வந்து சாத்தியமா என்று எனக்கு தெரியாது. அப்படி திரண்டால் கண்டிப்பாக திமுகவை வீழ்த்தலாம், அதிமுகவை வீழ்த்தலாம். ஆனால் இப்போதைக்கு சசிகலாவை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இபிஎஸ் இல்ல, ஒருவேளை ஓபிஎஸ் சேர்த்துக்கலாம், அப்படிதானே? ஓபிஎஸ் அவர்கள் அப்படி நினைப்பது போலத்தான் தோன்றுகிறது. ஏனென்றால் அவர் தலைமை கழகத்திலே வைத்து அவர் பேசுகிறார். அதுவும் வந்து ஒரு அம்மா பேரவை கூட்டம், அந்த கூட்டத்திலே அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற ரீதியில் தான் அவர் சூசகமாக சொல்கிறார். இன்றைய தேதி வரை முதலமைச்சர் வேட்பாளர் பழனிசாமி அவர்களை இன்னமும் வந்து அங்கீகாரம் கொடுக்காதவர்கள் பட்டியலில் ஓபிஎஸ்ஸும் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இன்றைய தேதி வரை நடக்கும்போது பிஜேபி இபிஎஸ் பக்கம் நிக்குமா, ஓபிஎஸ் சசிகலா பக்கம் நிக்குமா? அது உண்மையிலேயே எனக்கு தெரியாது. பிஜேபி என்ன கேம் பிளான் வைத்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது. பிஜேபியின் பிற மாநில அவர்களது அரசியல் வியூகங்களை நாம் பார்த்தால் எல்லோரையுமே ஒழித்து கட்டிவிட்டு தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் அவர்களது அரசியல் வியூகமாக எனக்கு தெரிகிறது. அப்படித்தான் அவர்கள் தமிழ்நாட்டையும் நினைப்பார்கள். ஆனால் உடனடி சாத்தியம் இல்லை என்றாலும் 10-15 என்பது அவர்களது லாங் டேர்ம் பிளான். எந்த எல்லா காலகட்டத்திலுமே அவர்களது லாங் டேர்ம் பிளான் அப்படித்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பிஜேபி தமிழ்நாட்டுக்கு தேவையா தேவையில்லையா என்கிற அந்த வாதத்தை நீங்கள் முன்வைத்தீர்கள் என்றால் அது வேறு. ஆனால் இன்றைய தேதிக்கு சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக இரண்டுக்குமான வாய்ப்பில் திமுக முந்தி நிற்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதுவும் சமீபத்திலே வந்த நமது கருத்து கணிப்புகளின்படி பார்த்தால் அவர்கள் 165-170 சீட்டுகள் பிடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் கருத்து கணிப்பு கூறுகிறது. அது உண்மையான வாய்ப்பாகவும் இருக்கலாம். ஆனால் அவர்களை வீழ்த்த நினைத்தால் ஒரு மூத்த பத்திரிகையாளராக நான் வைக்கிற மாற்று யோசனை என்னவென்றால், புதிய ஜனநாயக பரிசோதனையில் இறங்குங்கள். அனைவரும் வந்து ஒன்றாக ஒரு குடைக்குள் திரளுங்கள். வீழ்த்த நினைப்பவர்கள் ஒரு குடைக்குள் திரளுங்கள். உங்களுக்கான மன வேறுபாடு என்பது முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்கிற அந்த ஒரு விஷயம்தான். புதிதாக நாம் ஒரு விஷயத்தை கொண்டு வருவோம், ரொட்டேஷனல் சீஃப் மினிஸ்டர். ஏற்கனவே அது ஜனநாயக முறையில் பரிசோதிக்கப்பட்ட விஷயம்தான். வெற்றி அடையவில்லை, ஆனால் பரிசோதனை நடந்திருக்கிறது. அப்படியான ஒரு உடன்பாட்டுக்கு வாருங்கள். பெண் பாதியா, ஆண் 50 விழுக்காடு, பெண் 50 விழுக்காடு, மாறி மாறி அந்த மாதிரி ரொட்டேஷன். ஆண் விழுக்காடு பெண் விழுக்காடு என்று நான் சொல்லவில்லை. பெண்களும் முதலமைச்சராக வந்தால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தான். நான் கூறுவது என்னவென்றால்,
ஒரு குடைக்குள் திரளுகின்ற ஒவ்வொரு அமைப்புக்கும் பலம் என்பது ஒவ்வொரு பகுதியில் தான் இருக்கிறது. தமிழ்நாடு தழுவிய பலம் என்பது யாருக்குமே இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையிலே தங்கள் பலம் எது அதை உணர்ந்து கொள்ள வேண்டும், தங்களது பலவீனம் எது அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பலங்களை மட்டுமே பெருக்கினால் பலவீனம் அடிபடும். காரணம், நாம் இருப்பது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம். இதிலே 30-30 ஓட்டு வாங்கினால் 100 ஓட்டு இருக்கின்ற ஒரு தொகுதியிலே 30 ஓட்டு வாங்கியவர் ஜெயித்து விடுவார், 28 வாங்கியவர் கூட தோற்றுத்தான் போவார். இது நமது சிஸ்டம், இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கான ஒரு புதிய எக்ஸ்பெரிமெண்ட் நாம் எடுத்தால் வெற்றி. ஏன் மத்திய அரசு வந்து இப்படியெல்லாம் ஒரு கூட்டணி அரசுகள் அமையும் என்று நாம் நினைத்தோமா? 5-5-10 ஆண்டுகள் வந்து UPA 1-2 அது வெற்றிகரமாகத்தானே நடந்தது. அதுல என்ன தவறு இருக்கிறது? ஒருவருக்கு ஒருவர் செக்ஸ் அண்ட் பேலன்ஸா இருக்கிறார்களே, சரிபார்த்து சமன் செய்யும் அமைப்பு தானே ஜனநாயகத்தில் சிறந்தது. மாநிலத்திலே அப்படி ஒரு கூட்டணி அரசுக்கு யோசிங்க அப்படிங்கிறது பக்கத்து மாநிலம் இரண்டே கூட்டணி தான், LDA UPA. எத்தனை ஆண்டுகளாக அது தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த ரெண்டு கூட்டணியில் யார் வேண்டுமானாலும் எந்த கூட்டணிக்கு வேண்டுமானாலும் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி என்பது ஒன்று LDA கூட்டணி அல்லது UPA கூட்டணி. சிறப்பாகத்தானே நடக்கிறது. தமிழ்நாட்டில ஏன் நடக்க கூடாது என்று நாம் நினைக்க வேண்டும். கண்டிப்பா சசிகலா அவர்களுடைய வெளியே வருகை அப்படிங்கிறது வந்து எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும், அதிமுகவினர் அதை எப்படி எதிர்பார்ப்பாங்க, முதலமைச்சர் எப்படி அந்த பிரச்சனையை அணுக போகிறார் என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவா உங்களுடைய பத்திரிகையாளர் அனுபவத்திலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. மிக்க நன்றி.